வானவில் பிளஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான பெண்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எழக்கூடிய உணவியல் சார்ந்த சந்தேகங்களை நீங்க வந்து தாராளமா வந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில வரக்கூடிய தம்பிங்க தெளிவா கேளுங்க, சும்மா கையை கட்டி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஓட பார்க்க கூடாது. நான் விட மாட்டேன், கரெக்டா நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியை நடத்தணும். நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில இருந்து லட்சோப லட்ச இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் போய் சேரணும், சரியா? சோ ஒரு விஷயம் நாம வந்து இப்ப பேசுவோம், அதாவது 80-20 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு 20% எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வில்ஃப்ரெட் பெரிட்டோ, பெரிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய பொருளாதார நிபுணர் வந்து சொல்லியிருக்கார். அந்த இத்தாலிய பொருளாதார நிபுணர் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா வந்து இத்தாலியில இருக்கக்கூடிய நிலங்கள், நிலத்துக்கு அதாவது விவசாய நிலங்களுக்கு எத்தனை பேர் சொந்தக்காரங்கன்னு பாக்குறப்போ கிட்டத்தட்ட 80% நிலத்துக்கு சொந்தக்காரர்களா 20% பேர் இருக்கிறதா அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இந்த தியரியை வந்து பெரிட்டோ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப ஒரு நகரத்துல 20 சாலைகள் இருக்கு. இந்த 20 சாலைகள்ல வந்து 20 கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் வந்து டிராபிக் ஆகிடும். கிட்டத்தட்ட 80% ஆஃப் அந்த ப்ராப்ளம் டிராபிக் அதிகமானதுக்கான காரணம் ஒரு 20 கார் அல்லது 20 கார் டிரைவர் செய்யக்கூடிய தவறு தான் அப்படின்னு வந்து இந்த பெரிட்டோ தியரி அடிப்படையில சொல்லுவாங்க. அதே போல வந்து நல்ல கனமழை பெய்யுது, இப்ப எல்லாம் ரெட் அலர்ட், என் பணியன் மாதிரி ரெட் அலர்ட் எல்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. சரியா, ஒரு ஒரு கடுமையான கனமழை பெய்வதற்கான காரணம் 100% மேகங்கள் கிடையாது, 20% மேகங்கள் ஒரு இடத்துல ஒருங்கு கூடுறப்போ அது மிகப்பெரிய கனமழையா பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைய தம்பி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய தம்பிகளுக்கு வந்து நீரோ சார்ந்த பிரச்சனை இருக்கு. நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான்னா தனக்குத்தானே வந்து ஒரு ஈகோவை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையை தனக்குள்ளே உள்ளாக்கிக்கிட்டு என்னால் எதுவும் முடியாது, எனக்கு ஆண்மை இல்லை, என் நரம்பு தளர்ந்து போச்சு, நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை, என் கை நடுங்குது, கால் நடுங்குது, தொட நடுங்குது, இனி எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்கறது இல்லை, இனி அங்கே அம்மா மதிக்கிறது இல்லை, அப்பா மதிக்கிறது இல்லை, தம்பி தான் செல்லம் கொடுக்குறாங்க, இப்படிலாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து அவங்களே வந்து ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அவனால் வந்து சரியான முறையில் வந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நீரோ சார்ந்த பிரச்சனைக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு சிறிய செயலை வந்து செய்யணும். ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நீ ஒரே நாளில் படிக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிச்சீங்கன்னா 30 நாள்ல 30 பக்கம் படிக்கலாம், அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ எப்பவுமே நொறுக்கு தினியா சாப்பிட்டுட்டு இருக்கிற, ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மணி நேரம் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் இருந்து பார்க்கலாம், 2 மணி நேரம் எதையும் சாப்பிட மாட்டேன் இருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன ஸ்மால் எட்ஸ் டெசிஷன் வந்து எடுக்கிறப்போ வந்து மிகச்சிறந்த பலனை தரும். என்னால கைப்பழக்கத்தை நிறுத்தவே முடியல, கைப்பழக்கத்தை நிறுத்த முடியலன்னு சொல்லக்கூடிய தம்பிகளுக்கு நான் சொல்லக்கூடிய தேரியே பெரிட்டோ தேரி தான். 20 நாள் நீ கைப்பழக்கத்தை நிறுத்தினீங்கன்னா உன் உடம்புல வந்து 80% எனர்ஜி ஏறுறத நீ பார்க்கலாம். 80% ஆஃப் எனர்ஜி உடம்புல வந்து அப்படியே வந்து குமுலேட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 20 நாள் கைப்பழக்கம் பண்ணாதவனுடைய முகம் நல்ல தேஜஸா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து அப்பதான் வந்து அப்படியே அப்படி பால் வடியக்கூடிய ஒரு முகமா இருக்கும், இங்க ராம முகம் மாதிரி. சோ அப்ப என்ன அப்படின்னா வந்து 20 நாள் அந்த உயிர் சக்தியை வந்து முழுக்க தேக்கி பழக்கணும். அப்ப 20 நாள் நீ எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு வந்துட்டு உனக்கு வந்து 80% ஆஃப் ப்ராஃபிட் வந்து உன்னுடைய பாடியில கிடைக்கும். சோ இத வந்து நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தம்பிங்களே, பெரிட்டோ தியரியை வந்து மாஸ்டர் பேஷன்ல ட்ரை பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டையா இருக்கா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தா கூட பெரிட்டோ தேரி நல்லா வேலை செய்யுது. அதாவது உங்களுடைய மனைவி மேல 20% பாசத்தை காட்டுங்க, உங்க மனைவி உங்களுக்கு வந்து 80% காதலை கொடுப்பா, இதுதான் பெரிட்டோ.
சோ ஒருத்தன் வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கான், என் கையில காசே இல்லைன்னா அவன் வந்து சரியா வேலை செய்யலன்னு. 20 நாள் வேலை செய்யறவனுக்கு 80% லாபம் கிடைக்கும். 20 நாள் ஒழுங்கான உடல் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பெரிட்டோ தியரியை வந்து நம்ம வந்து செக்ஸாலஜிலையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு உணவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் சொல்லக்கூடிய 80-20 கான்செப்ட். ஸோ இப்போ நாம் வந்து நான் சொன்னேன் முருங்கைக்கீரையை சாப்பிட்றா தம்பி அப்படின்னேன், 20 நாள் அவன் முருங்கைக்கீரையை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றான்னு வைங்க. ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரையில் 500 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது, 500 மில்லிகிராம் அயன் இருக்குது. இந்த இரும்பு சத்தும் சுண்ணச்சத்தும் ரத்தத்தில் தேவையான அளவுக்கு அதிகமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து உடம்புல ஒரு போஷாக நிலை இருக்கும். ரத்த சுழற்சி ஒழுங்காக இருந்தால் தான் உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், நீரோ ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும், மசில் ஸ்டாமினா வந்து நல்லாயிருக்கும். அப்போ 20 நாள் விடாமல் 100 கிராம் முருங்கைக்கீரையை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்றான் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் வந்து கால்சியமும் அயனும் சேர்றப்ப நரம்பெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடும். அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், பூஸ்டப் ஆகிடுவான், எனர்ஜி நல்லா இருக்கும், ரிஸ்க்காக இருக்கும், ஆணுறுப்பா அப்பப்போ அப்போதான் மூச்சு விடும். இல்லைன்னா அதுவே வந்து அங்கே இருக்கிற முடியில தூக்கு மாட்டி செத்து போவோம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டெசிஷன் மேக்கிங், சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணணும். ஸோ வந்து இந்த மதம் இருந்தாமல் புகையை இருந்தாமல் போதையை இருந்தாமல் சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து 20 நாளைக்கு நான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு நினச்சிப்பாரு, கிட்டத்தட்ட 80% பிரச்சனை வந்து உனக்கு தீந்துடும். இளைஞர்களுக்கு நிறைய இன்னைக்கு சக்கரை வியாதி வருது. எதுக்கு என்ன காரணம்? ட்ரிங்க்ஸு தான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரிங்க்ஸை அடித்து அடித்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, நிறைய வந்து நான்வெஜ் வந்து வெட்டு வெட்டு வெட்டுறது. ஸோ ஒருத்தன் வந்து அதிகமாக மது அருந்தி அதிகமாக வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றான் அப்படின்னா அவனுடைய மெட்டபாலிக் கண்டிஷன் வந்து என்டையர்லி சேஞ்ச் ஆகிடும். மெட்டபாலிக் டிஸார்டரால் மெட்டபாலிக் டிசீஸ் நிறைய வந்துடும், பாடியில் வந்து நிறைய லிபிட்ஸ் ஃபார்ம் ஆகிடும், லிபிட் ப்ரொஃபைல் அதிகமாகிடும். இப்போலாம் வந்து மழை காலம், எவ்வளோ பேர் இன்னைக்கு மழை காலத்தில் மட்டன் எடுத்து பக்கவாதம் வந்து கிடக்கான் தெரியுமா? நிறைய பேருக்கு வருது. மழை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் மிக மிக குறைவாக இருக்கிற நேரத்தில் அசைவ உணவை அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த அசைவ உணவில் உள்ள ஃபேட் வந்து நம்ம ரத்தத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். சரியா? ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் தண்ணி ஊற்றி வச்சா ஐஸ் கட்டி ஆகிற மாதிரி ரத்தம் ஃப்ரீஸ் ஆகிடும். சில நேரங்களில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் சுருங்குறதும் அதனால் உடல் உறுப்பு வீங்கிறதும் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ நிறைய நான்வெஜ் எடுப்பான். வின்டர் சீசனில் பனி முடிகிற வரைக்கும் நான்வெஜ்ஜை குறைச்சிக்கணும், அது இரவு நேரத்தில் சாப்பிடவே கூடாது. நைட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா விதையில வலி வரும். நிறைய பேருக்கு வந்து அதீதமாக வந்து நான்வெஜ் எடுத்துட்டு இந்த நான்வெஜ் செரிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறப்போ வந்து ரெண்டும் சேர்ந்த கலவையில் வந்து நாம் விதையை வந்து அவன் வந்து விதைக்கு உல வச்சிருவான். இன்னைக்கே ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுறான், அண்ணா நேற்று நைட்டு சிக்கன் பிரியாணியை வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு ஒரே ஒரு பீர் அடித்தான்னா காலையில் விதையில பயங்கரமான வலின்னு சொல்கிறான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நரம்புகளை வந்து கெடுத்துக்க மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வகைப்படுத்தாதீங்க. சரியான உணவுகளை சரியான நேரத்தில் விடாமல் தொடர்ந்து எடுக்கிறப்ப எந்த நோயாக இருந்தாலும் ஓட ஓட விரட்ட முடியும். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு, உணவே மருந்து, உணவே விஷம். ஸோ இதை வந்து ஒழுங்காக முறையாக வந்து பார்த்துக்கணும். தம்பிகளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அட்வைஸை தர்றேன், முடிஞ்ச அளவுக்கு உணவு முறைகளை மாற்றுங்க. ஸோ மனம் மது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, மனசு ஒழுங்காக இருக்கணும். ஸோ வந்து மனசை அடக்கிறதுக்கு, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு, மனசை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல ஆன்மகனாக மாறுறதுக்கு நிறைய யோக பயிற்சி இருக்குது, பண்ணலாம். மூச்சு பயிற்சி பண்ணலாம், நடைப்பயிற்சி எடுக்கலாம், ஜாகிங் போகலாம். ஸோ எதையாவது ஒரு பயிற்சி முறைகளையும் வந்து மேற்கொள்ளலாம். உன்னை வந்து ஒரு மணி நேரம் நீ பயிற்சி பண்ணு நான் சொல்லலை. சாதாரண புஷ்அப் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் புஷ்அப் எடு. அது ஒரு மாதம் அந்த 5 நிமிஷத்தை கணக்கு பார்த்தா 5 × 30 150 நிமிடங்கள். 150 நிமிடன்றது கிட்டத்தட்ட நீ வந்து 2.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்க இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபிட்னஸ்க்கான விஷயங்களில் வந்து அதையும் பண்ணலாம். ஜிம்முக்கு போகலாம், ஜிம்மெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது.
ஜிம்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டான டயட் மேனுவலை சரியான முறையில ஃபாலோ பண்ணணும். ஆர்டிபிஷியல் ஃபுட் சப்ளிமெண்ட் எதையும் எடுக்காம நேச்சுரல் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் வந்து உங்களுக்கான விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும், ஹெல்த் ஃபிட்னஸ் நல்லா இருக்கும். 30 வயசுலயே வந்து ஊறப்பான மாதிரி பெருசா வளர்த்துட்டீங்கன்னா ஆணுறுப்பு உள்ள போய் ஒளிஞ்சிக்கும். ஆமை மாதிரி ஆமை தலைய உள்ள விட்டா மாதிரி ஆணுறுப்பு உள்ள போயிடும். நிறைய தம்பியை சொல்றது வந்து எனக்கு நரம்பு தளர்ந்து போச்சு, எனக்கு மூச்சு வாங்குது, செக்ஸ் பண்ண முடியல, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போ என்ன அப்படின்றப்ப வந்து 20% நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, 20% எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா, அது உணவா இருந்தாலும் சரி இல்ல உடல் பயிற்சியா இருந்தாலும் சரி, 80% நன்மை உங்க உடம்புக்கு கிடைக்கும். அந்த 80% நன்மையால வச்சு நீங்க வந்து 50 வயசு வரைக்கும் கூட அம்பு விடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான நிகழ்ச்சி. நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து காத்திருங்கள், பயணிப்போம்.